ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் வெல்கம் டு சவானா கார்னர். இன்றைக்கி நிறைய சின்ன சின்ன ஸ்கொயர் ஷீட்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஷீட் வந்து 10 x 10 cm கட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து 9 cm 9 x 9 cm ஒரு ஷீட்டு, 8 x 8 cm ஒரு ஷீட்டு, 7 x 7 cm ஒன்று, 6 x 6 ஒன்று, 5 x 5 cm ஒன்று. ஸோ டோட்டலாக 7 ஷீட்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 10 x 10 கட் பண்ணியிருக்கேன்ல, அந்த ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஃபர்ஸ்ட்டு 2 டைம் ட்ரையாங்கிளாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு சொல்கிறதுல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் இப்போது இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடச்சதுக்கப்புறம் அதில் வந்து ஸ்கெட்ச் பெனில் ஒரு ரொம்ப தின்னான லைனில் 3 பெட்டல் இருக்கிற மாதிரி வரைகிறேன். ஸோ வரைஞ்சது உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். சேம் டைம் இன்னொரு ஷீட்டையும் நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன். புரியாதவங்க இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி வீடியோ வந்து ஸ்லோ ஸ்பீட் செட்டிங்கில் வச்சுட்டு பாருங்கள். அப்போ என்ன பண்ணுறேங்கிறது கிளியராக புரியும். இப்போ இன்னொரு ஷீட் எடுத்திருக்கேன், அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுறேன் ட்ரையாங்கிள் ஷேப்பில். அதை திருப்பியும் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுறேன். அதை லெஃப்ட் சைடில் பாதியும் ரைட் சைடில் பாதியும் மடிச்சு விட்டுருக்கேன். அதை வந்து ஒரு ஷீட்டை வந்து இப்படி ரிவர்ஸில் திருப்பினிங்கன்னா ஒரு ஏரோ ஏரோ மாதிரி ஒரு ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ரா டெய்ல் மாதிரி இருக்கிறத கட் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு பீஸ் கிடைக்கும். அதையும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். அதை வந்து ஸ்மூத் கர்வாக பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு 3 பெட்டல் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதை கட் பண்ணிடலாம். நல்லா தின்னான ஸ்டிச்சர், கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பூ வந்து அழகாக வரும். நம்ம வந்து ஒரு பூ வச்சு தான் இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அந்த பூவுக்கான பெடல்ஸ் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ நான் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூட அதை ஒரு ஒரு பெடலும் தனியாக தெரியறதுக்காக நான் திருப்பியும் சிசரை வச்சு கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பெரிய சர்க்கிளாக ஒரு பூ வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. கிடச்சதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஒரு 2 பெடலை மட்டும் சைஸை வந்து சின்னது பண்ணிடுங்க. ஒரு ஹாஃப் சைஸ்க்கு அதை வந்து கட் பண்ணிடுங்க. 2 பெடல் அதில் நிறைய இருக்குல்ல, அதில் 2 மட்டும் பாதியாக கட் பண்ணிடுங்க. இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி. ஓகே, பாதியாக கட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த ஒரு ஒரு பெட்லையும் வந்து நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணணும். அப்படி ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஸ்கேல் எடுத்திருக்கேன். ஸ்கேல் எடுத்துகிட்டு அந்த ஒரு ஒரு பெட்டல்லையும் நடுவில் வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஒரு சின்ன பேப்பரும் இப்படி மடிஞ்ச மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். கை வச்சு மடிக்க முடியாது, அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டூல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் தான் எடுக்கணும்ட்டு இல்லை, ஏதாவது சின்னதாக நீளமாக குச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட எடுத்துகிட்டு அதை ஒரு ஒரு ஷீட்டையும் இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள். லைட்டாக அது மடிஞ்ச மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அந்த ஃபுல் பெட்டலையும் நீங்கள் வந்து மடித்து விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ மடித்தாச்சு. நம்ம கட் பண்ண இடத்துல அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒட்டிடுங்க. அப்போ வந்து அந்த பூ வந்து விரிஞ்ச மாதிரி இல்லாமல் கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஃபெவிகால் வச்சுட்டு இப்போ ஒட்டியாச்சு. இது அப்படியே காயட்டும். அடுத்து இன்னொரு 10 x 10 cm நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இதே மாதிரி பண்ணிடலாம். ஓகே, இப்போ 2 பண்ணியாச்சு. அடுத்து 9 x 9 cm எடுத்துக்கோங்க. அதையும் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கட் பண்ணிவிட்டு வரைஞ்சிட்டு திருப்பியும் இதே மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு சின்னதாக பென் பண்ணணும். பென் பண்ணிவிட்டு ஒட்ட போகிறோம். ஸோ ஒரு ஒரு ஷீட்டுக்கும் இவ்வளோ வேலை இருக்குது. ஸோ இதெல்லாமே பண்ணிடலாம். ஓகே, இப்போது 9 x 9 cm பண்ணியாச்சு. இப்போது 3 பெட்டல் பண்ணியாச்சு.
பேலன்ஸ் இன்னும் நாலு பெட்டலுக்கு பண்ண வேண்டியது இருக்குது, நான் அதையும் பண்ணியாச்சு. பண்ணினதுக்கப்புறம் பெரிய சைஸ்லேருந்து நடுவில் சின்ன சைஸ் வரைக்கும் அப்படி ஒன்று மேலே ஒன்று மேலே வச்சு ஃபெவிகால் வச்சு அப்ளை பண்ணிடலாம், ஒட்டிடலாம். இப்போ ரெண்டாவது நான் உள்ளே வைக்கிறேன், அடுத்து 9x9 cm உள்ளே வச்சிடலாம். அப்புறம் 8x8 உள்ளே வச்சுடுங்க. அடுத்து 7x7க்கு கட் பண்ணதை உள்ளே வச்சிடலாம். அடுத்து 6x6, அடுத்து 5x5. ஓகே, இப்போ தான் ஒரு பூ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை, கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அடுத்து பிளாக் சார்ட் எடுத்துக்கோங்க, அதை வந்து இப்படி ஒரு 1/2 cm நீளமாக மடித்து கட் பண்ணிக்கோங்க. டபுளாக இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அது ரெண்டும் பிரியாமல் வர பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு அந்த கார்னரில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. மடித்த இடத்துல கிடையாது, ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கும்ல அந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. இது நம்ம நிறைய கிராஃப்டில் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி தான் நடுவில் வந்து அந்த பூவுக்கு நடுவில் வைக்கிறதுக்காக இது பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஒட்டினதுக்கப்புறம் நம்ம மடித்த இடத்துல இந்த மாதிரி சிசரை வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரிப் ஃபுல்லாகவே சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு ஃபைனலாக அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் இந்த பீஸ் எடுத்து அந்த பூவுக்கு நடுவில் ஒட்டிடுங்க. காயறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அலோவ் பண்ணுங்கள். காஞ்சதுக்கப்புறம் அது எடுக்கவே வராது, அந்தளவுக்கு அழகாக ஒட்டிடும். ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. இப்போ வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு முழுசாக ஒரு பூ வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நான் வந்து 6 பூ செஞ்சு எடுக்கணும். அதை எடுத்துகிட்டு உங்ககிட்ட அடுத்து நம்ம கிராஃப்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த பூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நல்லா டைம் பாஸ் ஆகும் உங்களுக்கு. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இப்போ 6 பூ வந்து நான் செஞ்சு எடுத்துட்டேன், எல்லாமே ஒரே சைஸில் செஞ்சு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஒரு சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக கூட எடுத்துக்கலாம். நான் வந்து எல்லாமே ஒரே சைஸில் பண்ணியிருக்கேன். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன், கார்ட்போர்ட் நீளமான கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து இப்படி கொஞ்சம் ஸ்மூத்தான ஜிக்ஸாக் லைன் வரைஞ்சிருக்கேன். இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஜிக்ஸாக்காக லைன் போட்டு வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணால் ஸ்ட்ரைட்டாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை கவர் பண்ணுறதுக்கு டிஷ்யூ பேப்பர் வச்சு மேலே வச்சு நான் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். வேணால் சைடில் சைடில் வந்துட்டு நான் எப்போவும் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது வந்து மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணுவேன். அது நிறைய பேர் வீட்டில் இல்லைன்னு சொன்னீங்க, அதனால நான் டிஷ்யூ பேப்பரில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறதுக்காக நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதோட சைடில் வந்து அட்டையோட சைடில் சின்ன சின்ன ஓட்டை இருக்கும், அது தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒட்டிகிட்ருக்கோம், அவ்வளோதான். கலரிங் பண்ணும்போதும் கொஞ்சம் நீட்டான லுக் இருக்கும், அதனால இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு சைடில் மேலெல்லாம் ஒட்டிக்கோங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போது ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒட்டிட்டேன், ஃபுல்லாக ஒரு அட்டையை ஒட்டியாச்சு, கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அடுத்த அட்டையும் இதே மாதிரி டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சு ஒட்டிக்கோங்க. இல்லாட்டி சார்ட் பேப்பரை கூட கட் பண்ணி மேலே ஒட்டலாம், அதுவும் அழகாக தான் இருக்கும். கலரிங் இல்லை அப்படிங்கிறவங்க சார்ட் பிளாக் சார்ட்டை கூட மேலே ஒட்டிக்கலாம். ஓகே, ஒட்டினதுக்கப்புறம் இது வந்து ஃபெல்ட் ஷீட் எடுத்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு வந்து துணி மாதிரியே இருக்கும். இந்த ஷீட்டை பற்றி நான் சொல்கிறேன்னு சொன்னேன், இன்னும் வீடியோ போடல, கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்ககிட்ட க்ரீன் கலர் கிராஃப்ட் ஷீட்டோ இல்லை கலர் பேப்பரோ இருந்தால் எடுத்துக்கோங்க. அது இல்லைன்னா ஒயிட் ஷீட் எடுத்து இலை மாதிரி வரைஞ்சிட்டு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபெல்ட் ஷீட் இருக்கிறனால அதையே எடுத்து இலை ஷேப்புக்கு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஸ்கெச் பென் வச்சு லைட்டாக சின்ன சின்ன மார்க்கிங் அந்த கோடு கூடாக இருக்கும்ல இலைக்குள்ளே அந்த மாதிரி போட்டுட்டு சைடில் வந்து சிசரை வச்சு கட் பண்ணியிருக்கேன். நான் க்ரீன்குள்ளே க்ரீன் கலரில் ஸ்கெட்சிலேயே மார்க் பண்ணது சரியாக தெரியல, அதனால் பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்து அந்த இலைக்கு நடுவில் இருக்கிற கோடெல்லாம் போட்டுட்டு சைடில் சின்ன சின்னதாக கட் பண்ணி விடுறேன். அப்போ ரியலாக ஒரு இலை மாதிரி தெரியும். சைடில் கட் பண்ணிவிட்டு நடுவில் ரெண்டாக மடிச்சிருங்க. மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மடங்கின மாதிரி இருக்கும், ரியலாக நேச்சராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, அவ்வளோதான். அடுத்து அந்த நம்ம ஒட்டி வச்சோம்ல கார்ட்போர்டு மேலே டிஷ்யூ பேப்பர், இதுக்கு மேலே வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் கொடுக்குற மாதிரி ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இவ்வளோ வேலை பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அந்த கார்ட்போர்டுக்கு மேலே பிளாக் கலர் துணியோ இல்லை சார்ட்டோ இல்லை ஏதாவது கலர் பேப்பரோ கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஏன்னா டிஷ்யூ பேப்பர் ஒட்டி அதுக்கு மேலே கலர் பண்ணுறதுக்கு ஈஸியான அந்த மாதிரி ஒரு வழி கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நான் ஃபுல்லாக அடிச்சிட்டேன் கலரிங். அடித்ததுக்கப்புறம் அந்த பூவெல்லாம் இந்த கார்ட்போர்டு மேலே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான் வேலை. நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா எல்லா பூவும் ஒரே சைஸாக இருக்குது. நான் பூவோட சைஸை வந்து நான் கம்மி பண்ணுறதுக்காக ஒரு பெட்டலை மட்டும் பிச்சு விட்டுறேன். கஷ்டப்பட்டு பண்ணினேன், பட் இப்போ வேறு வழி இல்லை. ஒரு பூவில் வந்து லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு பெட்டலை மட்டும் எடுத்துடலாம்.
அப்போ தான் ஒரு பூ கொஞ்சம் சின்னதாகும். இன்னொரு இதுலேயும் எடுத்துடுறேன், அப்போ தான் ஒரு பெரிய பூ, ஒரு சின்ன பூ, அதை விட சின்ன பூ, அப்படி இருந்தால் அழகாக இருக்கும். அதுக்காக நான் இப்போ அந்த மாதிரி அசம்பிள் பண்ணியிருக்கேன். அதனால தான் நீங்கள் பண்ணும்போதே ஒரு பெரிய பூ, ஒரு சின்ன பூ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். நான் எல்லாமே ஒரே சைஸாக பண்ணனால எனக்கு அது நல்லா இல்லைன்னு தோணுச்சு, அதனால் ஒரு பேட்டில் வந்து கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதே மாதிரி வச்சு தான் அசம்பிள் பண்ண போகிறோம். அந்த நீளமான அட்டை ஒட்டியிருக்கோம்ல, டிஷ்யூ பேப்பர் ஒட்டியிருக்கோம்ல, அந்த இதில் வந்து மேலே வந்து கொஞ்சம் இடம் விட்டுட்டு கீழேருந்து ஃபஸ்ட்டு மூணு பூ ஒட்டுங்க. அடுத்த கார்ட்போர்டில் வந்துட்டு மேலே ஒட்டிட்டு கீழே கொஞ்சம் இடம் விட்டுருங்க. இப்போ மேலே ஃபுல்லாக பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டிட்டேன். இது வந்து அடுத்து ஒட்டியாச்சு. கீழே கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் இந்த அட்டையில். அந்த இதில் வந்து மேலே கொஞ்சம் இடம் விட்டுருந்தேன், இதில் கீழே கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன். அதே மாதிரி தான் இலையும் மேலே வந்து ஒன்று ரெண்டு ஒட்டிட்டு கீழே நிறைய இடம் விட்டுருக்கோம்ல, அங்கே வந்து நிறைய இலை ஒட்டிக்கோங்க. அந்த இதில் வந்து மேலே நிறைய இடம் விட்டுருந்தேன், அந்த இடத்துல நிறையா இலை மேலே ஒட்டிட்டு கீழே வந்து ஒன்று ரெண்டு விட்டு அப்படியே ஒட்டிட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். இதுக்கு ஜிக்ஸாக் லைன் வரைஞ்சி தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனே வரைஞ்சி கூட ஒட்டலாம். நான் ஜிக்ஸாக் ஒட்டினா நல்லா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியும்னு நினச்சேன், பட் பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியல, அதனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போ இலை எங்கெல்லாம் ஒட்டணும்னு தோணுதோ அங்கெல்லாம் ஒட்டிக்கோங்க. நிறைய இலை இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஒட்டலாம். எங்கிட்ட ஃபெல்ட் ஷீட் அந்தளவுக்கு தான் இருந்துச்சு, அதனால் இருக்கிற இலையை வச்சு அங்கங்கே ஒட்டி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. இது அப்படியே வைக்கிறதா தான் வச்சுக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன டிசைன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்ருக்கேன். இது லாங்லேருந்து பார்த்தா உங்களுக்கு எப்படி தான் இருக்கும், இதுவே அழகாக தான் இருக்குது. பட் நேற்று வந்து கொஞ்சம் ஷாப்பிங் போயிருந்தேன், நான் கிராஃப்ட் ஷாப் போயிருந்தேன். அங்கே வந்துட்டு நான் வந்து ஒரு சின்ன பேர்ல் ஸ்டிக்கர், பேர்ல்ஸ் வச்ச மாதிரி ஒரு ஹாஃப் பேர்ல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப், ஒரு ஸ்டிக்கர் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அது ஒவ்வொன்றையும் எடுத்திங்கன்னா ஒரு செயின் மாதிரி உங்களுக்கு அது பின்னாடி ஸ்டிக்கர் இருக்கும், அதை அப்படியே ஒட்டிக்கலாம். தனித்தனியாகவும் ஒரு ஒரு பாசியும் தனித்தனியாக எடுத்தும் ஒட்டிக்கலாம், இல்லை அப்படியே எடுத்தும் ஒட்டிக்கலாம். நம்ம வந்து அப்படியே ஒட்டிக்கலாம். அந்த பிளாக் போர்டு எங்கெல்லாம் தெரியுதோ அந்த இடத்துலலாம் நான் அப்படி நீள நீளமாக கட் பண்ணி வேணுங்கிற சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு அங்கங்கே ஒட்டி வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும், அதுக்காக தான் இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இருந்துச்சுன்னா பண்ணுங்கள், இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அங்கங்கே சின்ன சின்ன பேர்ல்ஸ் ஒட்ட வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன், அது தனியாக எடுக்க வரலை, அது நீள நீளமாக இருந்ததுனால நான் அப்படியே ஒட்டிட்டேன். அண்ட் நேற்று கொஞ்சம் கிராஃப்டிங்ஸ் வாங்கினேன், அதை அன்பாக்சிங் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அவ்வளோதான், மேலே கொஞ்சம் பேர்ல்ஸ் ஒட்டியிருக்கேன். அந்த கார்ட்போர்டில் கொஞ்சம் இடம் விட்டுருந்தோம்ல அந்த இடத்துல, ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பேர்ல்ஸ் ஒட்டியிருக்கேன். இதுவும் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குல்ல. ஓகே, இதை வந்து நம்ம வாலில் தான் மாட்ட போகிறோம். அது எப்படி மாட்ட போகிறோன்னா, இப்படி ஒன்று வந்து மேலே அந்த பாசி ஒட்ட வச்சது ஒரு சைடில் மேலேயும் ஒரு சைடில் கீழேயும் இருக்கிற மாதிரி நான் வாலில் வந்து ஒட்ட போகிறேன். வாலில் ஒட்டிட்டு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இது ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோக்கு ரெண்டு சைட்லேயும் நீங்கள் ஒன்று ஒன்று கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து ரெண்டுத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் ஒட்ட போகிறேன். இதை நம்ம எப்படி வேணால் வீட்டுக்குள்ளே அசம்பிள் பண்ணிக்கலாம், ஒரு ஒரு ரூம்லேயும் ஒன்று ஒன்று கூட ஒட்டிக்கலாம். நான் ஒரே இடத்துல ரெண்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ரெண்டுத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டியிருக்கேன். இதை லாங்கிலிருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக நேச்சராக இருந்துச்சு, ஏன்னா பூவெல்லாம் நம்ம அவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து இவ்வளோ பண்ணியிருக்கோம். அதனால் மற்ற கிராஃப்டை விட இதுக்கு டைம் ரொம்ப ஆச்சு, பட் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு அவுட்லுக் வந்து அவுட்புட் வந்து ரொம்பவே அழகாக வந்துச்சு. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.